அனைவருக்கும் வணக்கம். டிஎன்டெட் பேப்பர் ஒன் மேக்ஸ் டீடைல்டு சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக எல்லா செஷன்லையும் கேட்கப்பட்ட வினாக்களை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டீடைல்டு சொல்யூஷன் வந்து கொடுப்போம். நம்மளுக்கு ஒரு 5-5 கணக்குகளாக, மிக மிக முக்கியமான கணக்குகளாக தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், முதல் கேள்வி: 1 என்ற எண்ணிற்கு பின்னால் 100 பூஜ்ஜியங்கள் வந்தால் அதை வந்து கூகுள் ஜிஓஓ ஜிஓஎல்னு நம்ம, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கு. (84, 67, A5) இந்த ஏங்கிற ஒரு இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த நம்பர் நம்ம கொடுக்கும்பொழுது அது வந்து 11 மிகச்சரியாக வகுப்படணும்னா, மீதி இன்றி வகுப்படணும், கரெக்டாக மீதி இல்லாத வகுப்படணும்னு பார்த்திங்கன்னா 2 போட்டு பார்த்தா மட்டும்தான். இப்போ 84, 67 அந்த ஏக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் 11 வகுத்தால் நம்மளுக்கு வந்து மீதி இன்றி சரியாக வகுப்படும். அப்போ இதற்கான சரியான விடை வந்து 2. ஏக்கு பதிலாக நம்ம ஒவ்வொரு நம்பரை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துட்டு 11 வகுக்கும்போது மீதி இல்லாத இதுக்கு மட்டும்தான் வரும். அடுத்தது பாருங்கள், 3C/16 = 48 கொடுத்துருக்காங்க. அப்போ சியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடிச்சிடலாம், 1 3 3 16 3 48. அப்போ இங்கே வகுத்தல் உள்ள 16 இங்கே போகும், பெருக்கலாம் மறுபடியுங்களா. இப்போ C = 16 × 16. இப்போ C = 16 × 16 எவ்வளோ வரும், 256. சரிங்களா, இவ்வளோ தான், வெரி சிம்பிளாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். அப்போ 256 தான் இதற்கு சரியான விடை. அடுத்து கேள்வி பாருங்கள், ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஈ இருக்குங்களா, அதுக்கப்புறம் ஒரு எழுத்து விட்டு அப்புறம் ஜி இருக்குது, அப்புறம் ஒரு எழுத்து விட்டு ஐ இருக்குது, அப்புறம் இந்த இடத்துல என்ன வந்திருக்கும், ஐக்கு அப்புறம் ஜேக்கு அப்புறம் கேன்னு இருக்குங்களா. இப்போ கே, அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம், கரெக்டாக வந்துச்சு. இப்போ ரெண்டாவது எழுத்து எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எல் தான் இருக்குது, அப்போ கண்டிப்பாக இதுலேயும் எல் தான் இருந்திருக்கும். அடுத்து மூணாவது எழுத்து பாருங்கள், எஃப்னு இருக்குங்களா, ஒரு எழுத்து விட்டு ஜிக்கு அப்புறம் ஹச்னு இருக்குது, இங்கே ஐக்கு அப்புறம் ஜேன்னு இருக்குது, அப்புறம் ஜேக்கு அப்புறம் நம்ம கே விட்டுட்டு எல்னு நம்ம போடணும், எல்லுக்கு அப்புறம் எம்க்கு அப்புறம் என் சரியாக இருக்குது. அப்போ நம்ம KLLன்னு எங்கே வருது பாருங்கள், நம்ம தேர்ட் ஆப்ஷன்லேயே நம்மளுக்கு அது கரெக்டாக வந்துச்சு. ஏன்னா கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏ தான் இருக்குது, அதனால் நம்ம ஏ கொடுத்துடலாம். இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளாக நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கணக்கு தான், இருந்தாலும் நம்ம பார்க்குறதுக்கு உங்களுக்கு பெரிய நம்பர் போல் தெரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் கண்டிஷனில் (x/36) × (x/4) = 1 கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நம்ம பெருக்கிக்கும், (x)×(x) பெருக்கும்போது என்ன வரும், (x²). இங்கே கீழே வந்து 36 4 பெருக்கணும்னா 144 வரும். இங்கே வகுத்தலில் உள்ளது இங்கே போகும், அந்த சைடு போகும்போது பெருக்கலாக போயிடும். அப்போ 36 × 4 144 வந்திருக்கு (x²). நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் அப்படின்னா 144 ரூட் கண்டுபிடிச்சாலே 12 அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 12. அடுத்து ஒய் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக சொல்லும் ஒய்யும் ஒய்யும் பெருக்குனா (y²) வருங்களா. இப்போ 21 × 189 பெருக்குனா 3969. இதுக்கு ரூட் கண்டுபிடிச்சா என்ன வரும், கீழே இருக்கிற அந்த ஆப்ஷன்லேயே கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுக்கு 63 கீழே ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஈஸியாக 62 63 வந்திருக்கு. 62 கண்டிப்பாக கடைசி இடத்துல 9 வராது. அப்போ 63 கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஒய்க்கு பதிலாக 63 3969 ரூட் கண்டுபிடிச்சா 63. அடுத்து கடைசியில் பாருங்கள், (z²) = 32 × 8 நம்ம பெருக்கணுன்னா 256 வருது. அப்போ (z) = 256 ரூட் கண்டுபிடிச்சா 16. இப்போ எக்ஸுக்கு கண்டுபிடிச்சாச்சு 12, ஒய்க்கு வந்து 63, இசட்டுக்கு வந்து 16. நம்ம இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறதுல வந்து சப்ஸ்டிட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கேட்டிருக்குது பாருங்கள், 2XY 2×(x)க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வந்து 12 × (y)க்கு பதிலாக 63 / 3×(z)க்கு பதிலாக 16. இதுதான் நம்ம கொடுத்துருங்க, நம்ம தெரிஞ்ச வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடித்து போட்டுடலாம், 1 3 3 4 12, அப்புறம் 1 4 4 4 16, அப்புறம் 1 2
ரெண்டு நாலு. அப்போ நம்மளுக்கு விடை என்ன வருது, 63/2. நம்மளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா எந்த ஆப்ஷனில் இருக்குன்னா தேர்ட் ஒன்ல இருக்குது, 63/2 தான் இதற்கு வந்து சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க, HCF அதாவது GCD கேட்டிருக்காங்க, மீப்போவா மீப்போமா. கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு கொஷின் எப்பயுமே வரும். இப்போ நம்ம ரெண்டு கொஷின் இதே மாடலில் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து நம்ம முடிந்தளவுக்கு வந்து சுருக்கி எழுதணும், இல்லைன்னா காரணிப்படுத்தி எழுதிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ முதல் இது பாருங்கள், 2x²-18 இருக்குங்களா, இதில் நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 வந்து வெளில எடுத்துட்டோம்னா x² இருக்கும், -9 2 18. அப்போ 2 × x²-9 நம்ம 9 வந்து 3² எழுதிக்கலாம். அப்போ a²-b² படி நம்ம எழுதணும்னா x+3 × x-3. இது எதுக்கு, ஃபஸ்ட் ஒன்றுக்கு வந்து இந்த விடை. சரி, செகண்ட் ஒன்று பாருங்கள், என்ன கொடுத்துறேன், x²-2x-3. அதை நம்ம எப்படி காரணிப்படுத்தி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, பெருக்குனா -3 வரணும், கடைசியில் இருக்கிற நம்பர் தான் பெருக்குனா வரணும், கூட்டினா -2 வரணும். பெருக்குனா -3, கூட்டினா -2. அப்போ எந்த ரெண்டு நம்பர் போகலான்னு பார்த்தீங்கன்னா, 1-3 பாருங்க, 1-3. இப்போ 1-3 பெருக்குனா -3 வந்துடும், 1-3 கூட்டினா -2 வந்துச்சு. நம்ம அப்போ எழுதும்போது எப்படி எழுதலாம் பாருங்க, அப்போ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா x+1 × x-3 எழுதியாச்சு. ஃபஸ்ட் ஒன்றை வந்து எப்படி நம்ம சுருக்கி எழுதியிருக்கோம்னா, 2 வெளியில் எடுத்தாச்சு, அதுக்கப்புறம் a+b × a-b எழுதிட்டோம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, பெருக்குனா -3 வரணும், கூட்டினா -2 வரணும்னா 1-3. அப்போ நம்ம இப்போ ரெண்டுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனதுக்கு அப்புறம், இப்போ நம்ம ரெண்டு மீப்பாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே இருக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் மீசிமாவில் அப்படி கிடையாது. முதல்ல நம்பர் பார்ப்போம், இங்கே 2 இருக்குது, இங்கே நம்பர் 1. அப்போ மீப்போவா அப்படின்னா நம்பருக்கு முதல்ல 1 தான், ரெண்டுலேயுமே இருந்தால் தான் நம்ம காமன் ஃபேக்டர் இல்லை. அதே போல் x+3 பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஒன்லேயும் இருக்குது, செகண்ட் ஒன்றில் இருக்குங்களா, இல்லை. அப்போ அதையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியாது. அடுத்து x-3 பார்த்தீங்கன்னா ரெண்டு இடத்துலையுமே இருக்குங்களா, பாருங்கள் x-3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ரெண்டுலேயுமே இருந்ததுன்னா எது லோயஸ்ட்டு டிகிரியோ அதை மட்டும் எடுத்துக்கணும். ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்குது ரெண்டுலேயுமே x-3 இருக்கிறதால நம்ம ரெண்டுலேயுமே வர்றது பார்த்திங்கன்னா x-3 மட்டும்தான் வருது. அப்போ விடை வந்து x-3. அனைவருக்கும் நன்றி.